இப்போ இவன் கமிட் ஆகணும் அப்படின்னா அவனோட எஃபர்ட்ஸாக இருக்கணும் எல்லாமே. அந்த அந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணதே நான் தான், என்னைய விட்டு தான் பண்ண சொன்னான். அந்த கட்ஸ் கூட அவனுக்கு இல்லை. அதாவது சார், அந்த பொண்ணுக்கு இப்போ நான் லவ் பண்ணேன்னு தெரியணும்டா, சரி நான் சொல்லிடுறேன் உனக்கு, ஓகேவா? ஓகேடா. ஆனால் நான் இருக்கணும்டாங்க, சரி வாடானா வரல. அதனால ஏர்பாட்ஸில் இவன் என் கூட காலில் கனெக்ட் ஆகிட்டான். நான் வந்து இவன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்கிறேன், ஏதோ இவனே சொன்ன மாதிரி இவன் அவ்வளோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த கத்துறான் மாப்பிள்ள சூப்பர்ரா அவ்வளோதான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வெக்கம் இல்லை. அந்த ஒரு பேசிக் எஃபர்ட்ஸ்ன்றது அவன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க எஃபர்ட்டே எடுக்காம எல்லாத்துக்கும் இவங்களையும் குத்த சொல்றீங்க. இப்ப நான் ஏதாச்சும் இதுல தப்பு பண்ணிட்டேன்னா என்னாலதான் அவன் வாழ்க்கையே மொட்டையா போயிருச்சு அப்படின்னு என்னைய சொல்லிடுவேன். சார் அந்த பேசிக் எஃபெக்ட் எல்லாம் இல்ல சார், நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த பொண்ணுக்கு ரெமோ படத்துல வந்து சிரிக்காத சாங் பிடிக்கும்னு சொல்லிட்டு வயலின்ல கத்துக்கிட்டேன். வாஸ் இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா இன்னொரு பையன் வாஸ் தான், அது மட்டும்தான் மாத்தணும். என்னன்னா எங்க காலேஜ் சார் 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 கேளுங்க, என்ன மேட்டர்னா எங்க காலேஜ் அந்த கேரல்ஸ்ல இருந்து அந்த மியூசிக் பேண்ட்ல ஒரு பையனை கூட்டு வந்துட்டான். நான் உனக்கு டெடிகேட் பண்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ரெமோ படத்துல சிரிக்காதே பாட்டை அவன் வாசிக்கிறான். இவன் ஏதோ எமோஷன் இந்த லைன் உனக்கு பிடிக்கும் பாரு, இந்த லைன் அது இதுன்னு அவன் வாசிக்கிறான். ஆனா இவன் வாசிக்கிற மாதிரி பண்ண உருப்படியான காரியம் என்னன்னா, நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சு அந்த வீடியோ எடுத்து வைபிங் வித் பாய்ஸ்ன்னு குரூப்ல போடுறான் சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எஃபர்ட் போடாமல் அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கெடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி சரி சொல்றா சார்? நானும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன் சார். நானும் போய் சொல்லல. நீ என்னடா இப்போ பண்ணுவ லவ் பண்றாளு சார்? லவ் பண்ணுவேன். லவ் பண்ணுவேன். அப்போ உங்க 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 காதலுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க? உங்க காதலை காப்பாற்றணும் வாழ வைக்கணும்னா சார், இவனை சுத்தி ஒரு 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 எப்படியும் ஒரு ஒரு 6 to 7 பேர், இவனையும் சேர்த்தா 7 பேர் சார். இந்த ஒரு லவ் காண்டி 7 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த லிட்டரல் அந்த இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார். பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றோம் இல்ல சார். எப்படி சொல்ல, தயவு செஞ்சு இவனை என்னோட சேர்த்த குன்றுவேன் சார். நானும் அவ்வளவு வேலை பாக்குறேன் சார். ஒண்ணுமே பண்ண மாட்டேன். 4 பேர் இருக்குது சரிதான், ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தர் இருந்து எல்லாரும் எப்படி உதவி பண்ண முடியும் சார்? அந்த பொண்ணு கூட டிராவல் பண்றதுக்காண்டி நான் எங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட வந்தேன். டிராவலுக்கு அந்த டிக்கெட் காசு யார்ட்ட வாங்கினான்னு கேளுங்க சார். அதுவும் நாங்க 6 பேர் தான் சார். ஐயோ